மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தோழமையில் இருந்து வருகிறது. பல உள்ளாட்சி தேர்தலிலே தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கிற்கு சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல கடந்த முறை 2016 பொதுத்தேர்தலிலே சட்டசபை பொதுத்தேர்தலிலே கடையநல்லூர் தொகுதி தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோ, இந்த முறை அதே போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் தொடர்ந்து இருந்து வருகிறோம். 5 சீட்டு கேட்டிருந்தோம், குறைந்தபட்சம் 3 சீட்டுகளாவது கொடுங்கள் என்று கேட்டிருந்தோம். கடைசி நிமிடம் வரை தருகிறோம் என்று சொன்னார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை தருகிறோம் என்ற அந்த வாக்குறுதி இருந்தது. அதையும் தாண்டி ஒரு சீட்டாவது கன்ஃபார்ம் கண்டிப்பாக தர வேண்டும் என்ற அந்த நிலை பேசப்பட்டது. இன்று வரை அது உறுதி செய்யப்படாத ஒரு நிலையாக இருக்கிறது. ஆகவே தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழமையில் இருந்து வருகிறது. இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய தொகுதியிலே போட்டிக்கான வேட்பாளர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் வேட்பாளர் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து பல பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், முதலமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அதுபோல் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கும் அங்காங்கே உள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைகளை சின்னத்திலே வாக்கு சேகரிக்கின்ற பணிகளையும் செய்து வருகிறார்கள். பல பக்கங்களிலிருந்தும் கேள்வி கணைகள் வருகிறது. தொடர்ந்து அம்மாவுடைய கூட்டணியில் இருந்து வருகிறீர்கள், தாங்களுக்கு சீட் ஒதுக்கவில்லையே என்ற கேள்வியும் அதனால் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளும் பலவாக இருக்கின்றன. நாங்கள் உயர்மட்ட குழு, மேல்நிலையில் உள்ள கொள்கை பரப்பு செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர், மாநில ஒருங்கிணைப்பாளர், மாநில பொருளாளர் போன்றவர்கள் எல்லாம் நேரடியாக சந்தித்துத்தான் இந்த இடஒதுக்கீடு பேசி வந்தோம். இன்று வரை முடிவாகாத நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியில் நீடிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்யவும், தொடர்ந்து அந்த கூட்டணி வெற்றி பெறவும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முடிவெடுத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்துகிறோம். ஆகவே எங்களுடைய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தொடரும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கை என்பது அனைத்து மக்களுக்கான அறிக்கையாக இருக்கிறது, அனைத்து மக்களையும் கவரக்கூடியதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கன்னியத்தென்றல் காகிதம் இல்லத் அவர்கள் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம், அதே போல இடுகாடு என்று சொல்லக்கூடிய கபர்ஸ்தான் இல்லாத இடங்களில், இல்லாத ஊர்களில் விலையில்லாமல் இடுகாட்டிற்கு இடம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அனைத்து பள்ளிவாசல்களும் புனரமைப்பு செய்வதற்கான உதவிகளும் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே தாய்மார்களை கவரக்கூடிய வகையிலே தாய்மார்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், 6 கேஸ் சிலிண்டர், வருஷத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் வழங்கக்கூடிய திட்டம் என்று எல்லா வகைகளிலும் அனைத்து மக்களையும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக அனைத்து இந்திய அண்ணா தேர்தல் அண்ணா முன்னே அனைத்து இந்திய அணி தொடர்ச்சியாக பாடுபட வேண்டும். ஒரு சீட்டு 2 சீட்டு தரவில்லை, நாம்
வெற்றி பெறவில்லை நமக்கு சீட்டு ஒதுக்கவில்லை என்ற மனக்கவலை இல்லாமல் நாம் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்கிறது நமக்கான தேவைகளை மக்களுக்கான சேவைகளை பூர்த்தி செய்யும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றிக்காக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தொண்டர்களும் அனைத்து சமுதாய மக்களும் இஸ்லாமிய மக்களும் இரட்டை இலை சின்னத்திலே பெருவாரியான வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அது நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒதுக்கீட்டு குழு அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஒதுக்கீட்டு குழுவில் உள்ளவங்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம், எல்லாரோடையும் பேசியிருக்கோம். அவங்களுடைய சூழலில் அவங்க கட்சியினுடைய நிலை என்ன, அதிமுக இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஒதுக்க வேண்டும், ஏன் ஒதுக்க வேண்டும்ங்கிறத அவங்க முடிவு எடுக்கிறாங்க. தனிப்பட்ட மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இருந்தது. இன்றைக்கு அது ஒரு குழுவாக செயல்படுகிறது. அதனால் நம்ம அது ஏன் கொடுக்கல, எதுக்காக கொடுக்கலைங்கிறத விட நாம் அந்த கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு பாடுபடுவோம், விசுவாசமாக சீட்டு கொடுக்கலைங்கிறதுக்காக நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் இருப்போங்கிற முடிவை நாங்கள் எடுப்போம். பாஜக போட்டின்ற தொழிலையும் பாஜக ஆதரவாக செயல்படுத்தலாம். நாங்கள் இதில் இரட்டை இலை வெற்றி பெறுறதுக்கு பாடுபடுவோம். அதிமுக ஆள வேண்டும், அதனால இரட்டைகளோட நாங்க கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, அதிமுக இருக்கின்ற தொகுதிகளில் முழுமையாக நாங்க செயல்படுவோம். அதை பத்தி நாங்க அதை பேசுறதுக்கு இல்ல. எங்கள் நாங்க கூட்டணி அதிமுகவோட, அதிமுக கூட்டணி எங்கெல்லாம் போட்டியிடுதோ, அதிமுக இரட்டை இலை எங்கெல்லாம் இருக்கோ, அந்த இரட்டை இலை வெற்றி பெற முழுமையாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் பார்ப்போம். பாஜக தலைவர் மோடி அவர்கள் தானே, எல்லாருக்குமே அவர் தானே பிரதமர். நம்ம எப்படி டெல்லியில அவர் இருக்காரு, அதனால நாங்க அவர் எங்களுக்கு பிரதமர் இல்லை அப்படின்னு நம்ம பேச முடியுமா? அதனால அதல்ல கருத்து. அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியல. ஏன் ஒதுக்கலைங்கிறது காரணம் நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்க முதல்வரை கேளுங்க, துணை முதல்வரை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இவ்வளவு காலமா தமிழ் மாநில முஸ்லீம் லீக் உங்களோட கூட்டணியில இருந்திருக்கேன். ஏன்னா நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள், நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக கேளுங்க. அம்மா இருக்கும்போது ஒதுக்கியிருக்காங்க, இப்ப ஏன் ஒதுக்கலைங்கிறத வந்து நீங்க கேளுங்க. அவங்க அதுக்குள்ள பதிலா முதல்வரும் துணை முதல்வரும் உங்களுக்கு சொல்லுவாங்க. வேற யாரும் எதுவும் கேட்கணுமா? முஸ்லிம்கள் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் செலுத்துவாங்க? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அதாவது வந்து இந்த சிஏஏயை பற்றி பேசுகிறதும் மற்ற கருத்துக்களை சொல்லி முஸ்லீம்களை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் திமுகவுடைய தேர்தலையும் சிஏஏ பற்றி ஒன்றும் சொல்லலையே. அதாவது அதிமுக தேர்தலையாவது சிஏஏ வரவிடாமல் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அது கூட சொல்லப்படலை. அதனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலையாக அதிமுக இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதிமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு சாதனமாக அரணாகத்தான் இருந்திருக்கு. எல்லா காலகட்டத்திலையும் அதிமுக வந்து இஸ்லாமிய மக்களுக்கு அரணாக இருக்கு. இன்னைக்கு இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் சொல்லியிருக்க ஒன்று கூட இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் இதை செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம திமுகவுடைய வாக்குறுதியில் சொல்லலையே. அப்போ திமுகவுக்கு எப்படி இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பாங்க? அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க கண்டிப்பாக. இரட்டைகளை தான் வெற்றி பெறும். சட்டமன்றத்துல நீங்க ஒரு விஷயம் புரியுங்க. சட்டமன்றத்துல தமிழக முதல்வர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் பிறந்த ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு. அதை விட உங்களுக்கு என்ன சொல்லணும்? சட்டமன்றத்தில் அதாவது எதிர்கட்சி தலைவர் முன்னிலையில் அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலை மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியார் பதிவு பண்ணுறாரு. இதை விட நீங்கள் என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன நீங்கள் உங்களுக்கு கேரண்டியாக உங்களுக்கு சொல்ல முடியும்? சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்குறக்கு நீங்கள் கேட்குற மாதிரி அவர் கேட்குறாரு. அந்த கேள்விக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியார் கண்டிப்பாக சொல்றார், முத ஆளாக நான் நின்று அதை தடுப்பேன். தமிழகத்தில் பிறந்திருக்கின்ற இஸ்லாமியர்கள் யாருக்காவது அந்த நிலை ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு முதல் ஆளாக நான் இருப்பேன்னு சொல்றார். அப்ப இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லணும்? இல்ல கண்டிப்பா எதிர்ப்பு தானே, அதுல இருந்து அர்த்தம் என்ன? எதிர்ப்பு தானே தெரிவிச்சிருக்காங்க, வேணாண்டு தானே சொல்றாங்க. அது வந்து மத்திய அரசனுடைய சட்டம், அதை வேணாண்டு தானே சொல்லிட்டு இருக்காங்க.
தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? கூட்டணி கட்சி தான் வேணா, நாங்க அது நிராகரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க கூட்டணிங்கிறது வேற, கொங்கைங்கிறது வேற. சார், 35 நாள் போராடினாங்க சிஏ போட்டது, அப்பலாம் வந்து சொல்லவே இல்லையே அறிவிக்கிறேன். அதாவது அன்றைய நிலை வேற, இன்றைய நிலை வேற. நீங்க வந்து ஒரு விஷயத்த தெளிவா இருக்கணும். நேத்து தலை அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து சிஏ நாம வந்தா அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது வந்து சிஏ அது வந்து தேர்தல் அறிக்கையில இருக்கா? தேர்தல் சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கையில கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பேர் தரட்டுமா பாக்குறீங்களா? தேர்தல் அறிக்கையில சொல்றது என்ன? பத்திரிகையாளர் இப்ப நான் மட்டும் தான் பல இதை சொல்லலாம், அதை ஏத்துக்க முடியுமா? தேர்தல் அறிக்கையில இருக்கா? இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க. எது சரி? தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டதாங்க, நம்ம ஏத்துக்க முடியும். எங்க வெட்டு போனது? எங்க நீங்க கடந்த காலத்தை பேசுறீங்க, நான் இன்னைக்கு காலத்தை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏன் தேர்தல் அறிக்கையில நீங்க சேர்க்கல? நான் கேக்குறேன் எதிர்கட்சி தலைவரை, எதிர்கட்சி தலைவரை நான் கேக்குறேங்க, எதிர்கட்சி தலைவரை நான் கேக்குறேன். நீங்க சொல்றத இன்னைக்கு ஏன் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க சேர்க்கல, ஆனால் அதிமுக அவங்க தேர்தல் அறிக்கையில சேர்த்திருக்காங்க? எதை நம்புறது? உங்களுக்கு சாதகமான கேள்வியை முதலம் கேப்பியே, பாதகமான கேள்வியில் எதையுமே கேட்க மாட்டீங்களா? அப்படித்தான் கேக்குறீங்க, மக்களுக்கான கேள்வி கரெக்ட். ஆனா கோவை குண்டு வெடிப்பு சம்பவம் யார் காலத்துல நடந்துச்சு? அப்ப 127 பேர் இப்ப ஜெயில இருக்கான், விசாரணை கைதியா? அவங்க எல்லாம் விட்டு வச்சிருக்காங்களா சொல்லுங்க? அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டு வச்சாங்களா? என்னைக்கு விட்டு வச்சாங்க? அப்ப அந்த திமுகவோட கூட்டணி இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 சீட்டு 3 சீட்டுக்கு கூட்டணி இருக்கக்கூடியவங்க வெக்கப்பட வேணாமா? இவங்க எல்லாம் போராடினாங்க அந்த போராட்டத்துல, கோவை குண்டு வெடிப்பு சம்பவத்தினுடைய பின்னணி யார் நீங்க அதை சொல்லுங்க? திமுக தான் காரணமா இல்ல? அதனுடைய பின்னணி யார் உங்களுக்கு தெரியாது? என்ன இருக்கு? நீங்க எல்லாம் இங்கதான் இருந்திருப்பீங்க. அதனுடைய பின்னணி யார்? யாரால நடந்துச்சு? யார் அந்த போராட்டத்தை தூண்டினது? எவ்வளவு 1000 கோடி தொழில் வச வளாகங்கள்லாம் எரிக்கப்பட்டது, பெரிய பெரிய சில்க் ஹவுஸ் எல்லாம் எரிக்கப்பட்டது யார் காலத்துல? அதனுடைய முடிவு எங்க வந்தது? அதையெல்லாம் நிறுத்தினது யாரு? மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆயிசாங்கிற தேர்தல் கூட்டணி வரும் போயிடும், திமுக பாஜக உடைய கூட்டணி வைக்கலையா சொல்லுங்க? கூட்டணியில இருக்கலையா? இருந்திருக்குல்ல, மத்திய அமைச்சரா மாறன் இருந்தாங்கல்ல, அவர் வந்து இறந்து கடைசி பயணம் போற வரைக்கும் வாஜ்பாய் வந்து உட்கார்ந்து இருந்தார்ல, இருக்கலையா? அப்ப வந்து திமுக நல்லது அதிமுக கெட்டதா? கூட்டணி என்பது அந்தந்த காலகட்டத்துக்கு செய்யக்கூடியது, கொள்கை என்பது அவங்க உங்களோட உள்ளது. அதிமுகவுடைய கொள்கை ஜனநாயக கொள்கை, அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை. மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது, மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த கொள்கை. அந்த கொள்கை அனைத்து மக்களுக்குமான, இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காக அவங்களுடைய வாக்குறுதியிலையும் சொல்லியிருக்காங்க. எங்க திமுக இருந்து அவங்க வாக்குறுதியில ஏதாவது ஒண்ணு இஸ்லாமியர்களுக்காக சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க? சொல்லுங்க, அவங்களுடைய இதுவும் வச்சிருக்கேன் அறிக்கையும். ஒரு வார்த்தை இஸ்லாமியர்களுக்காக இதை செய்வோம் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க? அப்ப யாருக்கு வாக்களிக்கணும் இஸ்லாமியர்கள்? அதுக்கு தான் பத்திரிகையாளர்கள் உங்க முன்னால நான் அதை கேட்கிறேன். சார், கடந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படியே மாறி மாறி இருப்பாங்க, அங்கேயே இருப்பாங்க இங்கேயே இருப்பாங்க. ஆனால் இந்த பிஜேபி சேர்ந்த ஒரே காரணத்துக்காக வந்து அதிமுகவுக்கு வந்து யாரும் ஆதரவு தராம எல்லாமே திமுக பக்கம் போயிட்டாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து என்ன அப்படின்னா அவங்க உங்களுடைய நிலைப்பாடுங்க. ஏன்னு கேட்டா நீங்க பிஜேபி நாளுக்கு தான் திரும்பவும் சொல்றேன், பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்காத நாள் இல்லை, அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க, திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. பிஜேபி என்பது தீண்டத்தகாத கட்சியும் அல்ல, அது ஒரு ஜனநாயக கட்சி. அந்த கட்சி பிரதமராக இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கு, நம்ம பிரதமர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும்னு கேக்குறீங்க? உங்க கேள்வி நல்ல கேள்வி. இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும்? போயிருவோமா இந்தியா விட்டு? பிஜேபி ஆளுதுங்க, அதனால நாங்க இந்தியாவில இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க, வேற ஊருக்கு போயிருவோம்னு சொல்லிடுவோமா? சொல்லுங்க, உங்க கேள்விக்கு பதில் நான் சொல்லுங்க. நீங்க பிஜேபியுடைய தலைவர் வந்து பிரதமரா இருக்காருங்க, இப்ப நம்ம இஸ்லாமியர்கள் என்ன பண்றது சொல்லுங்க? அதுக்கு நீங்களே ஒரு தம்பி ஒரு முடிவை சொல்லிருங்க. ஐயா நீங்க எல்லாம் இங்க இருந்து காலி பண்ணி வேற ஊருக்கு போயிருங்க ஐயா, என்ன பிரதமர் பிஜேபி அல்ல, அதைத்தானே அதை எதுக்கக்கூடியவங்க தானே நம்ம இருக்கோம். இந்த மண்ணின் மைந்தர்கள், நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த மண்ணின் மைந்தர்கள் சிஏயால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவங்க கொண்டு வந்திருக்கிறது அகதிகளுக்கு, நீங்க ஏன் அதை கொண்டாந்து இங்க போட்டுக்கிட்டு உங்க கட்சிகள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில பேர் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இஸ்லாமியர்களை பயங்காட்ட வேணாங்க, பயமுறுத்த வேணாங்க.
நாங்க இந்த ஊர்ல இருந்து வந்து இங்க குதிச்சிரலங்க குப்பனும் சுப்பனும் தாங்க அண்ணன் தம்பியாக மதம் மாறி இருக்கான் கிறிஸ்தவனா இருக்கான் இஸ்லாமியனா இருக்கான் அதனால எங்க போய் நீங்க யாரு இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு சிஏஏ இல்ல எந்த என்ஆர்சி இல்ல எந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் எங்களை யாரும் அடக்கவும் முடியாது வெளியே அனுப்பவும் முடியாதுங்க அதனால நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல அதற்காக நாங்க வேற இடத்துக்கு மாறி வாக்கு சேகரிக்கிறது இல்ல வேற ஆளுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்க முடியாது யாரோட யார் வேண்டாலும் கூட்டணி இருக்கலாம் அதிமுக கொள்கையை தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுக்க ஆதரிக்கிறது அதனால அதனுடைய தொடர்ந்து பயணம் பண்றோம் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கல என்றாலும் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமர தமிழ் மாநில முஸ்லீம் லீக் பாடுபடும் அதிமுக கூட்டணியில கண்டிப்பாக நல்ல பல திட்டங்களை மக்களுக்கு தரக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கு அதிமுக அரசு இருக்கு எல்லா மக்களுக்கான திட்டங்கள் நீங்க அவங்களுடைய அறிக்கையை படிச்சு பாருங்க தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க எல்லா மக்கள் ஒருத்தர பாக்கி விடல எல்லா மக்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லா குடும்பத்துக்கும் அரசுல உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதே போல பத்திரிகையாளர்களுக்கு உயர்த்தி வழங்கி இருக்காங்க ஹஜ் மானியத்தை உயர்த்தி வழங்குறாங்க இதெல்லாமே வந்து எல்லாரையும் பார்த்திருக்காங்க ஒருத்தர பாக்கி விடல நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடிகளையும் பார்த்திருக்காங்க அது போக இன்னொன்னு சாதி வாரியாக கணக்கெடுத்து சாதி வாரியாக வேலை வாய்ப்பு ஜாதி வாரியாக உங்களுக்கு கல்வியில இடம் அதையும் சொல்லியிருக்காங்க நல்ல கேள்வி அப்ப இது இல்ல இது வரைக்கும் அப்ப கொடுத்தவங்க பூரா தேர்தல் இப்ப திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்தல இல்ல நல்ல கேள்வி உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி அப்ப கடந்த முறை திமுக கொடுத்த எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா காங்கிரஸ் கொடுத்த எல்லாத்தையும் பத்து வருஷமாக இருந்து இல்ல பத்து வருஷமாக இருந்து நிறைவேற்றியது போக நிறைவேற்ற வேண்டியதை தான் இப்ப சொல்லியிருக்காங்க என்ன வருது என்ன போகுது எவ்வளவு அரசுக்கு வருமானம் இருக்கு எவ்வளவு செய்ய முடியும் தெரிஞ்சுதான் நாங்க இதை சொல்லிருக்கோம் நேத்தே நீங்க இதை கேக்குறீங்க பத்திரிகையாளர் கேக்குறீங்க முதல்வர் அதுக்கு பதில் சொல்றாரு அதுதான் அதுக்கு அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை செய்வோம் சொல்றாரு முதல்வர் வந்து அவருடைய விளக்கத்துல நாங்க கொடுத்துருக்கோம் சொன்னா அதுக்குள்ள செயல்பாடுகளை செய்வோம் சொல்றாரு அப்புறம் அதுக்கு மேல நீங்க என்ன செய்வீங்க நன்றி நன்றி மக்களுக்கு கொண்டு சேருங்க நல்ல கேள்விகள் நீங்க கேட்டதெல்லாம் வரவேற்கத்தக்க கேள்விகள் மக்களுக்கு கொண்டு சேருங்க